எல்லாரும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தாங்க கெத்து எப்போவுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி டெய்லியுமே நம்ம ஷார்ட்கட்டில் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் ஷார்ட்கட் கிளாஸ் 12 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க, ஏகப்பட்ட முறை கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தை கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் 2 வருஷம் தான் கேட்டிருந்தாங்க, 3 வருஷம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. சரி, அப்படியே நம்ம பார்த்துட்டு வரும்போது 23/2/2020 இந்த கொஸ்டின் கேட்டாங்க, அட்டா புது புக்கில். சரி ஓகே, இது ஒரு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, 2 முறை போகிறதுக்கு போல 3 முறை போடணும் அவ்வளோதான், சரிங்களா? அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். 8th book நியூ புக்கில் வந்து 145வது பேஜ் நம்பர்லையும், 8th book 145, 145 எல்லாம் பார்த்தீங்கன்னா 8th book ஒரே ஒரு கொஸ்டின் தான் புது புக்கில் கேட்டிருக்காங்க, அதாவது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதை என்ன எத்தனை வந்து கொடுத்துருக்கேன், அதுவும் ஆல்ரெடி புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம அப்பப்போ சொல்லுமே என்னது அப்படின்னு பார்த்தா, இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் உங்கள் தலை வாங்க போகிறதில்ல, டிஸ்லைக் பண்ணிடலாம், சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம டெய்லியுமே 100+ கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டாக வச்சிட்ருக்கோம். இப்போ வந்து குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வரும் அப்படின்றது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வழக்கமாக சயின்ஸ் வந்து ஒளியியல் டாப்பிக்கில் அடுத்து 30 கொஸ்டின், ஸோ 60 கொஸ்டின் முடிச்சாச்சு. நான் 2 செட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் 60 கொஸ்டினுக்கு தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், எதில் புக்கில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேரும் அதே மாதிரி நம்ம வந்து விளக்கத்தோடு கொடுத்துட்ருக்கோம், எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து வச்சுங்க. ஆமாம், கூட்டு வட்டி ஒன்றும் எடுக்கவே இல்லை, கூட்டு வட்டி பற்றியே தெரியாது, அப்புறம் எப்படின்னா தனி வட்டியை கூட்டு வட்டி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிட்டே அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு நல்லாவே காலுக்கு கேட்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம என்ன ஃபார்முலா போடணுங்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸி. இந்த கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு புரிதலுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேற கொஸ்டின் இதுலேருந்தே வேற ஒரு இதில் எந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம் தப்பறேன், கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டின் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இதில் என்னென்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கூட்டு வட்டினா கண்டிப்பாக தெரியணும், நம்ம கூட்டு வட்டி நம்ம பார்க்கும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா? அதை விட்டுருவோம், கூட்டு வட்டி பற்றி இப்போ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, 2 வருஷம் கேட்டால் 2 முறை வட்டி கண்டுபிடிங்க, 3 வருஷம் கேட்டால் 3 முறை வட்டி கண்டுபிடிங்க, அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சா? 3வதுக்கு மட்டும் ஒரு நிபந்தனை இருக்குது, அது என்ன நான் சொல்கிறேன், போ ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, எந்தவித ஃபார்முலாவுக்கும் இங்கே இடமே கிடையாது, சரிங்களா? சரி நல்லா சொல்லிட்டேன், 2 முறை கண்டுபிடிக்கணும். எப்படி சார் நான் சொல்கிறேன், வாங்க என்ன இருக்குது இப்படி ஈஸி பாருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்காட்டு 4.18 8th book 143வது பேஜ் நம்பரில் இருக்குது. என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காணவும், காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் லெட்டர் 1ல 2 வருஷத்தையும் ரோமன் லெட்டர் 3ல 3 வருஷத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முதல் 2 வருஷத்தை முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் 3 வருஷத்தை பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இவங்களே சொல்லிட்டாங்க, பி என்னது அசல் 5000 ரூபாய், சரி ஆண்டு வட்டி வீதம் வந்து 4%, ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள், சரிங்களா? இவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, தனி வட்டியும் கூட்டு வட்டியும் உள்ள வித்தியாசத்தை காண்கணும், நல்லா தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன் இந்த ஒரு இது அப்படியே பாருங்க. எப்பவுமே உங்களுக்கு என்ன, நம்ம இந்த ஒரு தனி வட்டி கூட்டு வட்டி எதுனா இருக்கட்டும், முதல் அசல் தெரியுமா, எஸ் அசல் வந்து 100%, ஓகேங்களா? 5000ன்றது 100%, ஓகேயா? தெளிவாக புரியுதுங்களா? அடுத்தது என்னென்னா, 4%ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தனி வட்டியில் கேட்டாங்கன்னா 4 2 பெருக்கிட்டு அந்த பர்சன்டேஜ் டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு போவோம், அது தனி வட்டி, ஓகேவா? பட் அதெல்லாம் வேணாம், இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ 4% கண்டுபிடிங்க, என்ன சார் 4% கண்டுபிடிங்க பிரதர் சிஸ்டர், இது பாருங்க 0 0 கேன்சல், ஓகே. 10%னா இருங்க, இன்னொரு 0 கேன்சல் பண்ணலாம், சின்ன நம்பர் தானே. அப்போ 1%னா 50 ரூபா, தெளிவாகுதா? எஸ். 1% 50 ரூபாய்னா 4% எவ்வளோ ஆயி, நாங்கள் 200 ரூபாய் அட்டே கரெக்டு. அப்போ 200 ரூபான்றது 4%,
இது மொத வருஷம், சரிங்களா? ஓகே, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவேன், பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மொதல் வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க ரெண்டு வருஷம் கேட்குறாங்களா, அப்போ ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வருஷம் என்ன சார் பண்ணணும்னா, வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு வாங்க, 5000 ரூபாய்க்கு 4%ன்றது 200 ரூபாய், சரிங்களா? இந்த 200 ரூபாய்க்கு மறுபடியும் 4% கண்டுபிடிங்க, அவ்வளோதான். நான் ஒரு பெருசாக சொல்ல, நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு வாங்க. வட்டிக்கு வட்டி கண்டுபிடிங்க, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ 5000 ரூபான்றது 100%, கரெக்டாக? அதில் 4% எவ்வளோன்னா 200 ரூபாய் நான் கண்டுபிடிச்சிட்டேன், தெளிவாகுதா? எஸ். இப்போ நல்லா தெளிவாக கவனிங்க. அப்போது இந்த 200 ரூபான்றது வட்டி, இதுக்கு வட்டிக்கு வட்டி, ஏன்னா நம்ம கூட்டு வட்டின்றதுக்கு வட்டி வட்டி போடுவாங்க, சரிங்களா? நம்ம அதை பற்றி நம்ம அப்போ பார்ப்போம், நான் சம் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றதால இதை நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த 200 ரூபான்றது நமக்கு தெரியும் எத்தனை பர்சன்டேஜ், 4%, பட் இதை நான் இப்போ 100% வச்சுக்கிறேன். ரெண்டாவது வருஷம் இந்த 200 ரூபாய்க்கு வட்டி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் இதுக்கு 4% கண்டுபிடிக்கணும். அப்போ 0க்கு 0 கேன்சல், இன்னொரு 0க்கு இன்னொரு 0 கேன்சல், 1%ன்றது 2 ரூபா, அப்போ 4% 8 ரூபா சார், அவ்வளோதாங்க ஆன்சர். என்னது, அவ்வளோதானா சாமியா, என்ன சொல்கிறீங்க, ஃபார்முலாலாம் இல்லையா? கிடையாது, ரொம்ப 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 ஈஸி, கவனிங்க. எம்பிடி ஈஸின்னு பாருங்கள், எந்த வித ஃபார்முலாவுக்கும் வேலையே கிடையாது, கரெக்டாக 100% கரெக்டாக வரும், சரிங்களா? இன்னும் நான் சொன்னேன், வட்டிக்கு வட்டி கண்டுபிடிங்க 2 முறை, அவ்வளோதான், புரியுதுங்களா சார்? கொஞ்சம் டவுட்டாக கூட இருக்கும். இப்போ நான் இன்னொரு சம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், தெளிவாகிடும். நான் வரேங்க, மேலேருந்து வரேன், எது ஏதோ ஒரு மாற்றி மாற்றி சொல்லுவோம், அதை பாருங்க, கவனிங்க. இது 145வது பேஜ் நம்பரில் இருக்குது, 8th new book. 5000 ரூபாய்க்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்னது அசல், 5000, ஓகே 5000, ஓகே, நல்லா கவனிச்சுட்டு வாங்க, ரொம்ப ஈஸி, ஃபார்முலாவே வேலை இல்லை. ஆமாம், இருங்க, என்னது, ஓகே, இப்போ பாருங்க, அடுத்தது இப்போ 2 வருஷம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். 2 வருஷத்துக்கு தான் நான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறது, 3 வருஷத்துக்கு நான் அப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? தெளிவாக நான் சொல்கிற இது குறிப்பை எழுதி வச்சுங்க, மறக்கவே முடியாது, சரிங்களா? சரி, அப்போ இந்த 0க்கு 0 கேன்சல், கரெக்டு. அடுத்தது 8% கண்டுபிடிக்கணும். நான் என்ன இன்னொரு 0 கேன்சல் பண்ண, ஏன்னா நம்பர் வந்து சின்ன நம்பராக இது பெருக்கலாம், சரியா? அப்போ 1%ன்றது 50 ரூபாய், கரெக்டா? எஸ். இப்போ 8% வேணும், அப்போ 8×5=40, 400 ரூபாய். ஆமாம் ஆமாம், அடடா, 400 400, இது வந்து 8%, ஓகே, இது மொதல் வருஷம், கரெக்டா? எஸ். இப்போ ரெண்டாவது வருஷம், ஐயா 2 வருஷம், அப்போ வட்டிக்கு வட்டி, ஏன் சார் வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் 400 ரூபான்னா 2வது வருஷம் 400 தான் கிடைக்கும், 3வது வருஷம் 400 தான் கிடைக்கணும், 50 வருஷம் போனாலும் உங்களுக்கு 400 ரூபா தான் கூட்டின்னு போவாங்க, சரிங்களா? இதே கூட்டு வட்டின்னா வட்டிக்கு வட்டி போடுவாங்க, ஓகேங்களா? ஒரு பேங்க்கில் நீங்கள் போகிறீங்கன்னா மொதல் வருஷம் 200 ரூபா வருதுன்னா, அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2000 ரூபாய்க்கு 200 ரூபா வருதுன்னு வச்சிங்களேன், 2வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 200 ரூபாய் இதை கூட கூட்டிப்பாங்க, எதா கூட 2000 கூட. அப்போ 2200 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் என்ன பர்சன்டேஜோ அதை போடுவாங்க 2வது வருஷம். 3வது வருஷம்னாக அதுக்கு வேறு வட்டி மறுபடியும் எத்து இதில் போட்டுக்குன்னு இது கண்டுபிடிப்பாங்க. இதான் ப்ரொசீஜர், ஓகேவா? கூட்டு வட்டிக்கு வந்து, கூட்டு வட்டினாவே வட்டிக்கு வட்டி போகிறது, இவங்க டிஃப்ரென்ஸ் கேட்கத்தால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வட்டிக்கு வட்டி கண்டு என்னச்சா சொல்கிறீங்க, உண்மையாவா? அதை பாருங்கள், புக்கில்தான் எடுத்து காமிக்கிறேன், நான் ஒன்றும் போயலான்னு சொல்ல சாமி, ஆ புரியுதுங்களா? சரி, அடுத்தது காமிங்க, புரியுதுங்களா? அடுத்தது பார்க்கலாம், நல்லா கவனிங்க. இப்போ இந்த கணக்கு போகிறோம் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், கவனிங்க.
ரூபாய் 5000 2% வட்டியில் நல்லா கேரியிருங்க. இந்த சம்மு அரை ஆண்டுன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிற டெஃபினேஷன், நான் இன்னொரு இந்த சம் முடிச்சுட்டு அது வர ஈஸி தான் சரிங்களா. இதில் வந்து ஸ்கூல் புக்கில் 15% கொடுத்துருப்பாங்க சார், நான் வந்து கரெக்டாகவே இப்போ சொல்லிடுறேன், ஏன்னா அது ஸ்கூல் புக்கில் தவறு இருக்குது சரிங்களா. நீங்கள் பாருங்கள் 145வது பேஜ் நம்பர் இருக்குது, இவங்க வந்து 20% சொல்கிறாங்க, 20% ஆன்சர் 15 வராது, 5 தான் வரும் சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துங்க, நான் இருக்கிற புக்கில் இருக்கிறதால நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். பட் 15% வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன் ரெண்டுத்தையும். பட் ஆன்சர் ஒரிஜினல் ஆன்சர் வந்து இதுக்கு 5% தான் வரும் சரிங்களா, தெளிவா புரியுதா. நான் போட்டு காமிக்கிறேன் நல்லா கவனிங்க. இவங்க சொன்னது பாருங்க, 8000 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 ரூபாய் அப்படின்னா அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. சரி, இப்போது புத்தகத்தில் 15 இருக்குது, 15 போட்டால் வராது, நான் காமிக்கிறேன் 15 போட்டு காமிக்கிறேன் நல்லா கவனிங்க. பட் மற்றதெல்லாம் நான் செக் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வழக்கமாக எடுக்கிறீங்கன்னா பெரிய நம்பரை விட்டுருங்க, சின்ன நம்பரை விட்டுருங்க, பிட்வீனில் இருக்க தேடுங்க. பட் இது தவறுதலாக இருக்கிறதால நான் டைரெக்டாக ஆன்சர் எடுத்து போடுறேன். இப்போ 8000 8000 100% ஓகேங்களா, எஸ் 100%. இப்போ என்ன பண்ணிக்க போகிறீங்கன்னா ஜீரோக்கு 0 கேன்சல், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. 15% கொடுத்துருக்காங்க சரிங்களா, 10% 800 ரூபாய், 10% 800 ரூபாய்னா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 10% 800 ரூபாய், எனக்கு எவ்வளோ வேணும் 5% வேணும். அப்போ 800 பாதி போட்டால் அந்த 10 பாதி 5, 800 பாதி 400. ஸோ இதை கூட்டினா 0 0 8 1 2 1200 ரூபான்னு கிடைக்கும் ஓகேவா, தெளிவாக புரியுதா. இது மொதல் வருஷத்துக்கு ஓகேங்களா. இப்போ நான் என்ன சொன்னேன், வட்டிக்கு வண்டி கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 1200 அப்படியே எடுத்துங்க, எடுத்து 100% போட்டுக்கினியா, இதில் 0 கேன்சல், 120 ரூபான்றது 10%. இவங்க 15% கேட்குறாங்க, அப்போ 10 பாதி 5% ஆகிடும். அப்போ 120 பாதி எவ்வளோ வரும், 60 ரூபான்னு வரும் சரிங்களா. அப்போது 180 ரூபான்னு கிடைக்கும், 15% ஓகேவா, புரியுதுங்களா. ரெண்டு வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட்டு தெளிவாக புரியுதா. நான் போட்டு காமிச்சதே, ஆனால் அவங்க சொன்னது 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ 20 ரூபான்றது பாசிபிள் கிடையாது ஓகேங்களா, நல்லா புரியுதுங்களா. இருங்க, எந்த சம் வந்துட்டேன் அதுக்குள்ளே தள்ளி வந்துட்டேன், இருங்க மேலே இருக்குதா, எஸ் தோ இருக்குது பாருங்கள். 20 ரூபான்னும் போது அது 5% தான் கரெக்டாக வரும் ஓகேவா. நான் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டேன், 5% போகிறேன் பாருங்கள். 8000 ரூபான்றது 100% கடக்கடன்னு போகிறேன் பாருங்கள், 100% ஓகே மேலா. நீங்களே மனசிலே போடலாம், 0 0 கேன்சலுங்க. இப்போ எவ்வளோன்னா 5% கண்டுபிடிக்க போகிறேன், 10% 800 ரூபாய், 5% 400 ரூபாய் சரிங்களா. அப்போ 400ன்றது 5% ஓகே. இது மொதல் வருஷத்துக்கு ஓகேங்களா. ரெண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது வருஷத்துக்கு என்ன பண்ணணும், இதில் பாதி எவ்வளோ. இப்போ ரெண்டாவது வருஷம்னா இதை 100% வச்சுக்கணும் ஓகேங்களா. அப்போ 0 0 கேன்சல், 10% அப்படின்றது வந்து 40 ரூபாய், எனக்கு 5% வேணும், 40 பாதி 20 ரூபாய். ஸோ 20 ரூபான்னு பர்ஃபெக்டாக வரது 5% தான் வருது. அப்போ ஆன்சர் வந்து 5%. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் திருத்திங்க. நான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில், ஆமாம், இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் நான் மாற்றிடுறேன் சரிங்களா, புரியுதுங்களா. நீங்கள் புக்லேயும் செக் பண்ணிங்க, நான் இப்போ சொன்ன மெத்தேடு ஃபார்முலா பிரகாரம் போட்டு பாருங்கள் ஓகேங்களா, புரியுதா. சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. அடுத்த கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், இருங்க எந்த கணக்கு போகலாம். அடுத்தது மேலே ஒன்று விட்டு வந்தோம் இல்லையா, அதை நான் சொல்லிடுறேன். அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்றாங்க. இது எப்படி சார்னா, இதுவும் புது புக்கில் இருக்குது, இதெல்லாம் புது புது கொஸ்டின்ங்க, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு முன்னாலாம் இது மாதிரி கிடையவே கிடையாது, இப்போ தான் இது மாதிரிலாம் சேர்த்துருக்காங்க. பரவாயில்ல, நீ எப்படி ஒரு நாள் சேருங்க, டிஎன்பிசி ஆஃபீஸர் நாங்களாம் எழுதிடுவோம் எப்படி இருந்தாலும் சரிங்களா. சரி, கவனிங்க, இதில் வந்து நல்லா கவனிங்க. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வராது கணக்கு ஓகேவா. இதுல என்ன சொல்றாங்க, ரூபாய் 5000 2% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கடகடகடகடன்னு நிறுத்து போடக்கூடாது, நல்லங்க கவனிங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்களா, அப்போ நம்ம ஜென்ரலாகவே பர்சன்டேஜ் ஒரு இடத்துல பர்சன்டேஜ் குறிப்பிட்டிருக்காங்கன்னாவே அது வருடத்துக்குன்னு நம்ம நேற்றே சொல்லிட்டோம், அதில் மாதங்கள் சொல்லும் போது சொல்லியிருப்பேன் கரெக்டா. அப்போ அப்போ என்ன பண்ணோம், நல்லா கவனிங்க. இப்போ இந்த பர்சன்டேஜ்ன்றது 2% 12 மாதத்துக்கு கரெக்டா, ஆனால் இவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. அப்போ இதில் பாதி, ஏன்னா அரையாண்டுன்றாங்க, அரையாண்டுன்னா 6 மாதம் தானே, அப்போ 2 பாதி 1% தான் கணக்கில் எடுக்கணும். நீங்கள் பாருன்னு 2% போட்டீங்க, முடிஞ்சிடுச்சு
அதே மாதிரி ரெண்டு, அதாவது ரெண்டு முறை கணக்கிடணும், இதான் கான்செப்ட். ஓகேவா, நம்ம ரெண்டு வருஷம் சொல்கிறத ரெண்டு முறை வட்டி கணக்கிடணும், இதுதான் கணக்கு. ஓகேவா, இந்த கணக்கு அப்படின்னும் போது இதில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை என்னும் போது, 6 மாதத்துக்கு ஒரு முறை, இன்னொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, அப்போ ரெண்டு முறை ஒரு வருஷத்தில் கணக்கிடுறாங்க. அப்போ ரெண்டுன்றதுக்கு மீனிங் வந்துடுதா? அப்போ ரெண்டு ஆண்டும் என்ன விஷயம், ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வட்டி கணக்கிட்டாங்க, இதில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது இதில் என்னென்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பர்சன்டேஜ் ஒன்று. ஓகேங்களா, ஏன்னா இவன் 2% கொடுத்துருக்கான்னா ஒரு வருஷத்துக்கு, 6 மாதத்துக்கு கணக்கெடுக்கும் போது ஒரு என்னது, ஒரு பர்சன்டேஜ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் கவனிங்க, 5000 100%, ஓகே, அப்போ 0 கேன்சல், அதுக்கப்புறம் இன்னொரு 0 கேன்சல், அப்போ 1%ன்றது 50 ரூபாய், கரெக்டாக? அப்போ 1% தான் எடுத்துக்கணும். ஏன் சார்னா, இப்போ தான் நான் சொன்னேன், 2% வருஷத்துக்கு. அப்போ இது நான் இப்போ மொதல் வாட்டி வட்டி கண்டுபிடிச்சிட்டேன், இது 6 மாதத்துக்கு. ஸோ இது அதை நம்ம 1 வருஷம் எடுப்போம், இது 6 மாதம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஓகே, இது ஒன்றும் எடுக்கலனாலும் பரவாயில்ல, பட் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். அடுத்தது இது 100% வச்சுக்கணும், சரிங்களா? 0 கேன்சல், இந்த 0 இங்கே இல்லை புள்ளி வச்சுக்கிறேன், அப்போ 50 பைசா, அப்போ 0.5 வரும், கரெக்டாக? ஸோ 50 பைசா அப்படின்னு தான் ஆன்சர். பாருங்கள், இது பாருங்கள், ஒரு பிழை கிடையாதுங்க, பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் மாதி பண்ணால் தப்பாயிடும், சரிங்களா? பட் அந்த பர்சன்டேஜ் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நான் மாதத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அரையாண்டுனாவே என்ன அர்த்தம் அதை பாருங்கள். அரையாண்டுன்றது 6 மாதத்துக்கு ஒரு முறை தானே அரையாண்டு, அதான் காலாண்டுனாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை அர்த்தம், சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, டன். அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க. அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதுக்கு, இப்போ நான் 3 இயர்ஸுக்கு வந்துடுறேன், சரிங்களா? அது பாருங்க, இப்போ இந்த கணக்கு பாருங்க, எடுத்துக்காட்டு 4.18 கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் இருக்குது, நல்லா தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மெத்தேட் போடணும், வழக்கமாக நான் எப்படி சொல்லணும், இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லணும், அதே மாதிரி தான் சொல்லிட்டு வர போகிறேன். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், கவனிங்க, சரிங்களா? கூட்டு வட்டி, அதாவது கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு 4.18 நியூ புக்கில் 143வது பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, அசல் வந்து 8000 ரூபாய், வட்டி வந்து 5% 3 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 ஆண்டு கேட்டாங்கன்னா எப்படி சார் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெளிவாக பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. ஸோ பாருங்கள், நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க, 8000ன்றது 100%, ஓகேங்களா? ஓகே, டன், இது ஓகே. அடுத்தது என்ன பண்ணோம், 3 முறை கண்டுபிடிங்க, நல்லா தெளிவாக பார்த்துட்டு வாங்க, 3 முறை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ 0 கேன்சல், ஓகேவா? இப்போ 5% சொல்கிறாங்க, 10%னா 800 ரூபா, அப்போ 5%னா அந்த 10ல் பாதி 5, அப்போ 800ல் பாதி 400 ரூபா, கரெக்டா? எஸ் கரெக்ட். அடுத்தது என்ன பண்ணால், இது மொதல் வாட்டி கண்டுபிடிச்சிட்டு, ஓகேவா, இதை கூடவே நோட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணோன்னா, இந்த 400 ரூபாய் 100% வச்சுக்கணும், சரிங்களா? மனசுலேயே வச்சுங்க, இந்த அவங்களை குழப்பத்துக்காக போடல, ஏன்னா இது மொதல் வாட்டி வட்டி கணக்கிட்டாச்சு 400 ரூபாய், ரெண்டாவது வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும், சரிங்களா? 2வது வருஷம், அடுத்தது 3வது வருஷம்னா 3வது வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி கண்டினியூவாக போகணும், இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அது பாருங்கள், இந்த 0 கேன்சல், ரைட்டு, அப்போ 10% 40 ரூபாய், 5%ன்றது பாதி, 10ல் பாதி 5, அப்போ 40ல் பாதி 20 ரூபாய், வெரி குட். அப்போ 20 ரூபான்றது 5%, இது எப்போ அப்படின்னு கேட்டால் இது 2வது வருஷம், ஓகேங்களா? புரியுதுங்களா, தெளிவாகுதா? ஓகே, டன். இப்போ 2 வருஷம் கேட்டால் இதோட முடிஞ்சு போச்சு, 20 ரூபாய் ஆன்சர் சொல்லிடலாம், பட் இவங்க 3 வருஷம் கேட்குறாங்க. அப்போ 3வது வருஷம்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, புதுசாக மறுபடியும் இது 100% மனசுலேயே 100% வச்சுங்க, சரி, 0 கேன்சல், 10%ன்றது 2 ரூபாய். அப்போது நல்லா கவனிங்க, 10ல் பாதி 5%, 2ல் பாதி 1, அப்போது 1 ரூபாய் அப்படின்றது 5%, ஓகேங்களா? இது பாருங்க, நல்லா தெளிவாக நான் காமிக்கிறேன், கவனிங்க. இப்போ 3 முறை கண்டுபிடிச்சாச்சு, அப்போ ஒன்று ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 முறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே கடைசியாக, இப்போ நெத்தி இப்போ பாருங்கள், நல்லா ஒரு முறை பாருங்கள், 8000 ரூபாவா, அதுக்கு வந்து 5% 400 ரூபாய், ஓகே, அந்த 400 ரூபாய் நம்ம 100% வச்சு, அதுக்கு 5% 20 ரூபாய், ஓகேவா? 100% வச்சு, அதுக்கு 5% 1 ரூபாய், கரெக்டாக? கடைசி நல்லா கவனிங்க, கீழே இருந்து கடைசி 2, இது கீழே இருந்து, இதோட முடிஞ்சு போச்சு இல்லையா ஃபங்க்ஷனே, 3 முறை செஞ்சாச்சு இல்லையா, கீழே இருந்து மொதல் 2 நம்பர், இதோ கட்டம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், முதலும், அதாவது கீழே இருந்து, நல்லா கவனிங்க, கீழே இருந்து மொதல் 2 மட்டும் எடுத்துங்க, சரிங்களா? மொதல் 2 எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடிஷ்னலாக இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர், அதாவது மேலேருந்து பார்த்தா இதுவும் இல்லை, சரிங்களா? மொதல் நம்பர், கீழேருந்து பார்த்தா 2வது நம்பர், இந்த
இந்த நம்பரை மட்டும் மூணால் பெருக்கிங்க, மூணால் பெருக்கி கீழே இருக்கிற நம்பரை கூட்டிங்க ஆன்சர், அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. நல்லா தெளிவாக, ஏன்னா மூணு வருஷம் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூணு முறை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, மூணு முறை கண்டுபிடிச்சி கீழே இருந்து ரெண்டு நம்பர், ஓகேவா, கீழேருந்து ரெண்டு நம்பர் மட்டும் பாக்ஸ் போட்டுங்க. இதான் ஓகே, உங்களுக்கு புரியுதுக்காக பாக்ஸ் போட்டு காமிச்சேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் மொதல் நம்பர் இருக்குது இல்லையா, இந்த 20, இதாக கூட மூணு பெருக்கணும் சரிங்களா. ஏன் மூணுனா மூணு வருஷம் இல்லையா, அதனால் மூணை பெருக்கணும். சரி, இந்த மூணை பெருகிட்டு கீழே இருக்கிற நம்பரை அப்படியே கூட்டிங்க. அப்போ ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு 60, கரெக்டாக 20 கூட மூணு பேருக்குன்னா 60, ஒரு ரூபாய் அங்கே இருக்குது கீழே, அதை கூட்டுங்க 61 ஆன்சர், அவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரியுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு போட்டேன். பர்ஃபெக்டாக 61 வந்திருக்கும், எந்த வித பிழையும் இல்லாமல் அழகாக வந்திருக்குன்னா பார்த்துங்களேன். அட்டா டட்டா என்னங்க இம்புட்டு ஈஸியாக இது இத்திரியாம போச்சு, அஜ்ஜோ நோட் பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ சாமி ஆண்டவா என்னவோ ஒவ்வொரு நாளும் புசு புச்சாக எதோ சொல்லித்தாரீங்க, புரிகிற மாதிரியே இருக்குது சாமி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கரெக்டாக. சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாடல் குவெஸ்சன் தான். 16,000 அசலுக்கு 5% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, 3 வருடம் 5%, அப்போ 3 முறை கண்டுபிடிக்கணும் வட்டி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சில டைம் இந்த இடத்துல 9 மாதங்களுக்கு, அதாவது கால் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 9 மாதம் சொன்னாங்கன்னா என்ன பர்சன்டேஜ், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாதமாக பிரிச்சுக்கணும் நாளாக, அதை நான் சொல்கிறேன் அப்போ சரிங்களா. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, நான் தனி வட்டி சொல்லும் போது அழகாக பிரித்து போட்டு காமிக்கிறேன். இப்போ என்ன ஆகுது, 16,000, சரி 16,000 சாமி, ஆமாம் இது வந்து 100%, ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, 5% கண்டுபிடிக்க போகிறீங்க, 0 கேன்சல், 10%ன்றது 1,600 ரூபாய், அப்போ 5%, ஏன்னா 10 பாதி 5, அப்போ 1,600 பாதி 800 ரூபாய், ஆமாம் சாமி 800, இது எவ்வளோ 5%, ஓகே இது முதல் வாட்டி சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது 2வது வாட்டி கண்டுபிடிக்கும், 2வது வருஷத்துக்கு இது 100% இருக்கணும் வட்டிக்கு சரிங்களா, வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். 0 கேன்சலுங்க, 10% 80 ரூபாய், அப்போ 10% 5% தான் நமக்கு வேணும், அப்போ 10 பாதி 5 கரெக்டு, 80 பாதி 40, ஓகே டன்னு டன்னு, சூப்பரை. இப்போ என்ன பண்ணோம், இது 2வது முறைங்க, அடுத்தது இது நம்ம 100% வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ 0 கேன்சல், 10%ன்றது 4 ரூபாய், ஓகே இது 3வது வாட்டி செய்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக வாங்க. 10%ன்றது 4 ரூபாய், அப்போ 2 ரூபான்றது என்னது, 2 ரூபான்றது 5%. இப்போ நீங்களே பார்த்தனா நான் 3 முறை செஞ்சிட்டேன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு முறை 1,200 ரூபாய்க்கு 800 ரூபாய் கண்டுபிடிச்சேன், 800 ரூபாய்க்கு 5% 40 ரூபான்னு கண்டுபிடிச்சேன், 40 ரூபாய்க்கு 5% 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா, மனசுலே கடகட கடகடன்னு போடலாம், ஒன்றே ஃபார்முலா போகிறதுக்கு இது ஈஸி. இப்போ என்ன நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், இங்கே பாருங்கள் இதே தான் ஓகேங்களா. இங்கே முதல் 2 நம்பர் லாஸ்ட்லேருந்து சரிங்களா, இது 2 ரூபாய், இது 40 ரூபாய் சரிங்களா, நல்லா புரிஞ்சுட்டு வாங்க. இந்த 3 வருஷம் கேட்டாவே இந்த 40 ஓகேயா, இந்த நம்பர் மொதல் நம்பராக கூட 3 பெருக்கிங்க ஓகேங்களா. 4×12 120 ரூபான்னு கிடைக்கும் சரிங்களா, 120 கூடவே இந்த 2 இந்த நம்பர் கீழே இருக்கிற நம்பரை கூட்டிக்கணும், அப்போ இதை கூட்டினா 122, அவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருக்கு சரிங்களா, அது வருது பாருங்கள் 122, ஒரே ஒரு பிழை கூட வராது, பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா. அடுத்த கணக்கு, இது உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம் கொடுப்போம் சரிங்களா, எம்என்ஆர்னா நானே போகிறது. 5,000 ரூபாய்க்கு 10% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ 3 வருஷம் 10%, இப்போ நீங்கள் 3 வருஷம் கேட்டிருக்காங்க, 3 முறை வட்டி கண்டுபிடிக்கணும், அது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அடுத்தபடியாக வந்து மொதல் க்வெஸ்சன் வர கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது 23/2/2020 கேட்டிருக்காங்க, இது நம்ம நியூ புக்கில் 145வது பேஜ் நம்பரில் இருக்குது சரிங்களா. இப்போது என்ன க்வெஸ்சன்னா, 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1,134 எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள், இதில் வந்து அசல் கொடுக்கல, அசல் ஆப்ஷனில் இருக்குது, அசல் தான் நம்ம 100% வைக்கணும்.
அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15% மூணு வருஷத்துக்கு அப்புறம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் எவ்வளோனா 1134 ரூபா அப்படின்னா அப்போ எவ்வளோ அசல் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி கணக்கு வந்தாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இப்போ டைம் வந்து வேக வேகமாக ஓடுறதால நான் நீ சரியான ஆன்சர் எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. என்ன வரும் சார் சொன்னீங்க, பெரிய நம்பர் எடுக்கக்கூடாது சரியா, சின்ன நம்பர் எடுக்கக்கூடாது, பிட்வீனில் இது எடுக்கலாம் இது எடுக்கலாம் சரிங்களா. இங்கே நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 12,000 எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 12,000 எடுக்கும்போது 1134 விட கம்மியாக வருது அப்படின்னா இந்த 12,000 கிடையாது கரெக்டா. அப்போ 12,000 இது கிடையாதுன்னா அதுக்கு அடுத்த பெரிய நம்பர்னா 16,000 அதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஒருவேளை கரெக்டாக இருந்தால் ஓகே, ஆப்ஷன் அப்படி செலக்ட் பண்ண எக்ஸாம் போது நீங்கள் நான் அப்படி சொல்கிற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதான் உங்களால் எளிமையாக வேகமாக ஓடிட முடியும் சரிங்களா. ஆப்ஷன் ஒமிட் பண்ண கற்றுக்குங்க சரிங்களா கிடைக்கிற டைமில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 16,000 நான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அதான் கரெக்டுன்னு நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்கன்னா 15%. சரி, கண்டுபிடிக்கலாமா? 0-0 கேன்சல். நல்லா கவனிங்க, மூணு வாட்டி செய்யணும், ஏன்னா 3 ஆண்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 10%ன்றது 1500. நான் பாருங்கள் மனசிலே போகிறேன், 1500 10% எனக்கு வந்து 15 வேணும். அப்போ 10 பாதி 5 ஓகே, 1600 பாதி 800 ரூபா சரிங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு புரிஞ்சுங்க. 10%-240 ரூபா மனசிலே போடுறேன், எனக்கு 15% வேணும். 10%-240 அப்போ 15% 5%னா 10 பாதி 5 அப்போ 240 பாதி 120 அப்போ 240 120 கூட்டினா 360 ரூபான்னு கிடைக்கும். ஸோ 360 அப்படின்றது 15% ஓகேங்களா. இது வந்து 2வது வருஷம், தெளிவாக புரியுதுங்களா? அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம 100% வைக்கணும், ஏன்னா 3 முறை செய்யணும். 3 வருஷம்னா 3 முறை, 2 வருஷம் எந்த ஃபார்முலாவும் கிடையாது. இப்போ நான் என்ன சொன்னேன், கீழே இருந்து நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டாங்க, கீழே இருந்து 2 நம்பர்ஸை மட்டும் நீங்கள் கட்டம் போட்டுக்க சொல்லியிருக்கேன் கரெக்டா. ஸோ 2 நம்பர் கட்டம் போட்டுக்கிட்டு இதில் மேலே இருக்கிற நம்பராக கூட 3 பேருக்கணும். இங்கே 360 இருக்குது, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. 360 வந்து என்ன பண்ண போகிறோம், 3 ஆளாக பெருக்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் 36 நீங்கள் 3 முறை பெருகினாவே 108 வரும் கரெக்டா. அப்போ ஒரு 0னா 1080 ரூபா அப்படின்னு வரும் கரெக்டா. எஸ், அப்படியே என்ன பண்ணி 54 கூட்டிக்கணும் ஓகே, 54 கூட்டிக்கிறேன், கூட்டினா 4, அதுக்கப்புறம் 5வோட 2 கூட்டினா 13 மீதி இங்கே 1 வந்துடும், இங்கே 1 வரும், இங்கே 1 வரும், 1134 இங்கே பாருங்கள் எந்த ஃபார்முலாவும் இல்லை, பர்ஃபெக்டாக வந்துருக்குது. ஸோ இப்போது புரிஞ்சுங்க, 3 வருஷம் கேட்டாலும் 2 வருஷம் கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 4 வருஷம் கேட்டால், 5 வருஷம் கேட்டால், 26 வருஷம் கேட்டால், கேட்கவே மாட்டாங்க நீங்க அப்படிலாம் கேட்டா எக்ஸாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க. ஏங்க நீங்க வேற ஒரு கொஸ்டின் போதும் பா, ஸ்கூல் புக்கிலே அவ்வளோதான் இருக்குதுன்னா நீங்க 4 வருஷம் 5 வருஷம்லாம் கேட்டா என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். ஸோ அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, ஸ்கூல் புக்கு தாண்டி வராது, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. குரூப் 4 குரூப் 2 மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிடும் சரிங்களா. அந்த பேட்டர்ல தான் கொடுப்பாங்க, தைரியமாக படிங்க சரிங்களா. கூடவே கீழே ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், சயின்ஸ் புக் இதுக்கு 60 கொஸ்டின் ஆகி போச்சு, அது எழுதிங்க. போன வாட்டி ஒரு 80 கொஸ்டின் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் யூனிட் இயக்கவியலுக்கு, ஒலியலுக்கு ஒரு 60 கொஸ்டின் ஆல்ரெடி ஆகிடுது. ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்த்துனா கூடவே நீங்கள் எழுதிட்டே வந்துடுங்க. ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. நியூ இயர் வேறு, நியூ இயர் வெளியெலாம் சுத்தக்கூடாது, வீட்லேயே உட்காந்து கம்முன்னு படிங்க. 2021 நம்ம வேலைக்கு போனால் ஞாபகம் வச்சுங்க, மறந்துவிடாதீங்க. நியூ இயர் வந்து அடுத்த வருஷம் 2022 கொண்டாடலாம், ஆனால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒவ்வொரு மணி நேரமும் கரெக்டாக பயன்படுத்திட்டால் தான் ஈஸியாக நம்ம வாங்கிட முடியும். ஏன்னா நம்ம வீட்லேயே படிக்கிறோம், நம்ம மாதிரி இன்ஸ்டியூட் போகிறதான் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இன்ஸ்டியூட் போகிறோம், அங்கே போய் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க கற்றுக்கலாம். பட் நம்ம வீட்டிலே படிக்கும் போது நம்மளும் சாதிக்கணும்னா
நம்ம சில விஷயங்கள் தவிர்த்து தான் ஆக வேண்டும். இந்த நியூ இயர் மறுபடி வரப்போதான்னு கேட்டீங்கன்னா வரும், வராது. ஆனால் இந்த எக்ஸாம் மறுபடி வருமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும், சரிங்களா? அடுத்த வாட்டி கூட ஜாலியாக நம்ம என்ன பண்ணலாம், மாதம் ஒரு 30,000-40,000 சம்பாதிச்சிங்கன்னா அடுத்த வாட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், டபுள் இரட்டிப்பாக கொண்டாடலாம் 2022. சரிங்களா? இந்த 21 கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு படிக்கிற வழியை பாருங்க, சிறப்பு அப்படின்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.